பிரித்தானியாவில் மீண்டும் அச்சுறுத்தல், அமலுக்கு வரும் கட்டுப்பாடுகள். பிரித்தானியாவில் 18 மாதங்களின் பின்னர் கொரோனா தொற்று உச்சக்கட்டத்தை எட்டும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்தியில் நெரிசலான மற்றும் மூடப்பட்ட இடங்களில் முகக்கவசம் அணிவதை கருத்தில் கொள்ளுமாறு பிரித்தானிய மக்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வைரசின் தற்போதைய அலை இன்னும் உச்சத்தை எட்டவில்லை என்ற போதிலும் எதிர்பாராத நேரத்தில் ஆபத்து உச்சக்கட்டத்தை எட்டும் என பிரித்தானியாவின் மூத்த சுகாதார அதிகாரிகளில் ஒருவரான டாம் ஜென்னி ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயரும் என்பது மிகவும் சாத்தியமான விடயமாகியுள்ளது என அவர் கூறினார். ஒமிக்ரோன் BA2 மாறுபாட்டினால் ஏற்பட்ட அலையின் ஆரம்பத்தில் பிரித்தானிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 20,000 காணப்பட்டது. தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுகளுக்கு அமைய சுமார் 2.3 மில்லியன் மக்கள் கடந்த வாரம் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு வாரத்திற்கு 32% அதிகரிப்பாகும். ஆனால் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைகளில் உள்ளவர்களின் எண்ணிக்கை June 27 சுமார் 5,000 தொடக்கம் 10,000 வரை அதிகமாக உயர்வடைந்துள்ளது. மக்கள் விவேகமான முன்னெச்சரிக்கை ஆலோசனையை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என பிரித்தானிய மூத்த சுகாதார அதிகாரி டாம் ஜென்னி ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். இதனால் மீண்டும் கைகளை கழுவ வேண்டும், தூர இடைவெளிகளை பின்பற்ற வேண்டும், மக்கள் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணியும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.